2010 ல டோக்கியோல சோவின் கேட்டோ அப்படிங்கறவங்க தன்னோட 111வது பிறந்தநாள் கொண்டாடுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய அஃபீஷியல்ஸ் அவங்க பார்க்க வந்திருக்காங்க. பார்க்க போற இடத்துல தான் தெரிஞ்சிருக்கு அவர் இறந்து 30 வருஷம் ஆகிட்டு. இது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சும் உண்மையை மறைச்சிருக்காங்க. நேபர்ஸ்லாம் பார்க்க வரும்போது சிலி சிலி ரீசன்ஸ் சொல்லி தடுத்திருக்காங்க. இதுக்கு பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பென்ஷனை வாங்கிறது தான் இவங்களோட பெரிய மோட்டிவாக இருந்திருக்கு. போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கூட சோகன் கேத்தோ ஒரு புத்த லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கதா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பொய் சொல்லியிருக்காங்க. இப்படி அவங்க பொய் சொல்லி அவங்க பென்ஷன் அமௌண்ட் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா அந்த ஊர் மணிப்படி 9.5 மில்லியன் கிட்ட வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அதாவது நம்ம ஊர் மணிப்படி பார்த்தா 63 லேக்ஸ் கிட்ட வரைக்கும் வாங்கியிருக்காங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிக்கோங்க. பாய்.